வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மக்காத ஓனாய் அதை வந்து கனடாவில் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை பற்றிய ஒரு காணொலி நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து இந்த கொரோனா வந்து இங்கிலாந்துலேருந்து பரவுது அது ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து உலக சுகாதாரத்துறை நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த தடுப்பு மருந்துகள் நிச்சயமாக இதுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்குங்கிறது தெரியலை ஆனால் இது இந்த கட் இக்கட்டான நேரத்தில் இங்கிலாந்தில் ஒரே நாளில் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் நேற்று இறந்துருக்காங்கிற ஒரு விஷயமும் பதிவாயிருக்கு ஸோ இது நம்ம என்னங்கிறத கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து கோழிக்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிகல்லா பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா வந்தது அந்த பேக்டீரியா வந்ததனால ஒரு பையன் இறந்துருக்கான் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மொபைல் பட்டன் அனுப்பங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தரும் ஓகே இப்போ நம்ம கண்டெண்ட் போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து அதி தீவிரமாக பரவுதுன்னாங்க ஏற்கனவே உள்ள வைரஸை விட இது வந்து எழுபது பர்சன்ட் ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து உலக சுகாதாரத்துறை நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே க கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு மருந்துகள் வந்து இதுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த இக்கட்டான நேரத்தில் இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் ஒரே நாளில் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் செவன் ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நாலு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அது போக இது ரொம்ப தீவிரமாக கண்டிப்பாக பரவும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொம்போதாயிரம் பேருக்கு நேற்று ஒரே நாளில் தொற்றுங்கிற இருக்குது கரோனா தொற்று இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இங்கிலாந்தில் ஸோ இதுதான் நடந்திருக்க விஷயங்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்து இதில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகல்லா பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா வந்து பரவிக்கிட்டு இருக்குது அது என்னப்பா சிகல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏற்கனவே இந்த பாக்டீரியா பறவை ஒரு பதினோரு வயது பையன் வந்து இறந்திருக்கான் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப பையனுக்கு வந்து வயிற்று வலி வயிற்றுப்போக்கு தீவிரமான வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க இந்த பாக்டீரியாவால் வந்ததினால ஒரு நாற்பது பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் இப்போதைக்கு கட்டுக்குள்ளே இருக்கு நிலைமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தீவிரமாக இதை வந்து முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் உண்டோ அதெல்லாமே இருக்கிறாங்க கேரளாவில் ஸோ இதுதான் கேரளாவில் நடந்திருக்கு இது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு பையனும் இறந்துருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த சிகல்லா பாக்டீரியா அதனால் இந்த சிகல்லா பாக்டீரியாவும் ரொம்ப தீவிரமாக பரவுது அப்படின்றாங்க அதாவது இந்த பாக்டீரியா வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமான நீர் மற்றும் அந்த இதில் இருந்தால் பரவிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அதை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பாக்டீரியாவால் ஒரு இது ஒரு மர்ம நோயால் தான் பரவி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் இறந்தாலே அப்போயே சொன்னாங்க அதனால் இப்போ இந்த விஷயத்தை வந்து எடுத்து இந்த சிகல்லா பாக்டீரியா இந்த பாக்டீரியாவும் வந்து எல்லாரையும் வந்து பாதிக்குது அப்படிங்கிறத கோழிக்கோடுகளில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இப்போ வந்து கொரோனா வைரஸும் பரவிக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறாயிரம் கேஸுக்கு குறையாமல் அங்கேயும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது கேரளாவில் ஸோ இதுதான் கேரளாவில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க உண்மையிலேயே நம்ம வந்து சுகாதாரத்துறைக்கு ஒரு சபாஸ் சொல்லணும் இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேருக்கு டெய்லி கொரோனா அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது இன்னும் எந்த அளவுக்கு டெஸ்டிங் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஸோ அந்த டெஸ்டிங் எடுத்தாங்கன்னா நிறையா இருக்குமோ அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் ஓகே எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் சந்தோஷந்தான் இது மேற்கொண்டு இன்னும் நம்ம நிறைய விஷயங்களில் வந்து முன்னேற்பாடுகளோடு இன்னும் மோக்கவசம் அணிகிறது சமூக வழக்கில் கடைபிடிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நோய் தொற்றுலேருந்து இருந்து வளர முடியும் ஆக மொத்தம் அந்த ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து புதுசாக அந்த சிகல்லா பாக்டீரியா அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூளையை துண்ணும் நுண்ணு நுண்ணுயிரி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு பாக்டீரியாவாக புதுசு புதுசாக வருது அதே மாதிரி செயினாலயம் அடுத்த ஒரு பாக்டீரியா வந்தது இந்த மாதிரி நிறைய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி முடிகிறதுக்குள்ளே நம்மளை போதும் போதும்னு ஆக்கிடுவாங்க உலக அந்த மாதிரி நிலமை போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம் விழிப்புணர்வுடன் இருப்போம் மிக்க நன்றி இது அனைவரிடமும் பயிருங்கள் உங்கள் தமிழ் தோழன்